இந்தியாவில் அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி இலவசமாக போடப்படும் என்று மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இன்று கொரோனா தடுப்பூசி ஒத்திகை நடத்தப்படுகிறது. மத்திய சுகாதார அமைச்சகத்தின் கண்காணிப்பில் கொரோனா தடுப்பூசி புலனாய்வு முகமை செயல்பாட்டின் கீழ் கள சுற்றுச்சூழல் அடிப்படையில் தடுப்பூசி ஒத்திகை தொடங்கப்பட்டுள்ளது. தலைநகர் தில்லியில் குரு தேக் பகதூர் மருத்துவமனையில் நடைபெற்ற தடுப்பூசி ஒத்திகையை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் இன்று நேரில் ஆய்வு செய்தார். தடுப்பூசி ஒத்திகைக்கு பின்னர் ஏற்படும் சவால்களை அடையாளம் கண்டு அவற்றுக்கு தீர்வு காணும் வகையில் இந்த ஒத்திகை நடைபெறுவதாக பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். கொரோனா தடுப்பூசி ஒத்திகை பணிகள் நிறைவு பெற்றதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள அனைவருக்கும் தடுப்பூசி இலவசமாக போடப்படும் என்றும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் அப்போது குறிப்பிட்டார். भारत की सरकार प्रधानमंत्री नरेंद्र मोदी जी के नेतृत्व में सारे देश के लोगों को कोविड से हर प्रकार की प्रक्रिया के माध्यम से सुरक्षित रखना चाहती है. वैक्सीन का डेवलपमेंट भी उसी प्रक्रिया में से एक प्रक्रिया है. सबसे प्राइम हम लोगों का क्राइटेरिया अगर है तो वैक्सीन के ट्रायल्स में वो सेफ्टी है, एफिकेसी है, उसकी इम्यूनोजेनेसिटी है और इनमें से किसी भी चीज़ के ऊपर कोई कॉम्प्रोमाइज़ नहीं है.